அப்புறம் மலையாளத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, இப்போ இந்த படம். இதுக்கப்புறம் பெல் பாட்டம் ஒரு படம் அக்டோபரில் எதிர்பார்க்கலாம். அது ஒரு 1980s நடக்கிற க்ரைம் த்ரில்லர். அதுக்கப்புறம் இப்போதான் இந்த மாதம் தான் படம் சைன் பண்ணியிருக்கேன், அக்டோபரில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இன்னொன்று வந்து ஜான், டைட்டில் சொல்ல முடியாது, அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் சொல்ல முடியும். மலையாளம் இப்போ ரதீஷ் பாலகிருஷ்ண பொதுவாக ஒரு டிரெக்டர் கூட கரெக்டாக ஐம் ஒர்க்கிங், இப்போ ஷூட்டு போட்டுருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய இன்டர்வியூஸ் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, எனக்கு காமெடின்றது வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு ஜானர். ஏன்னா காமெடி அவ்வளோ ஈஸி கிடையாது. காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு ஒரு கொட்டேஷன், காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு ஒரு கொட்டேஷனே இருக்குது. ஸோ எனக்கு அது கம்ஃபர்டபுளாக பண்ண வருமா, ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் காமெடி எனக்கு வருமா, இன்னும் யாமருக்க பயம் இருக்குது, வளவரான் வளவரம் இருக்குது. ஆனால் அது ஃபுல் ஃப்ளெஷ்டு கமர்ஷியல் காமெடி என்டர்டெய்னர், இது என்னோடய ஜோன் வெளியே இருக்கிறதால கதை சொல்லும்போது, கதை சொல்லும்போது நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன், 50% தான் என்ஜாய் பண்ணிப்பேன். எழுத்தில் இருக்கிறது படத்தில் வரும்போது காமெடி ஜாம்பவாங்கல் அதை டெலிவர் பண்ணும்போது 100% கம்ப்ளீஷன் இருந்துச்சு. அதனால அவங்களும் சேர்ந்து நானும் ட்ரை பண்ணலாம், இது ட்ரை தான், இந்த ஜாரம் எனக்கு செட் ஆகுமா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மன சின்னசாமி சாருக்கும் நன்றி, நம்மன ராம்நாத் சாருக்கும் நன்றி. நிறைய பொள்ளாச்சி, ஆலியார் டேம், திருமூர்த்தி மலை, இந்த சரௌண்டிங்ஸ், காக்கா குத்தி பாறை, இந்த இடத்துல அந்த சரௌண்டிங்ஸ் பண்ணி என்னென்ன சீனுக்கு எங்கே சுட்டாலும் பார்த்துட்டு வந்து அதை செட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் ஷூட் பண்ணோம். ஜோலிக்கு போனோம், அதெல்லாம் வெயிட் பண்ணி கட்டுவாங்க. அதனால்தான் அவரு கல்லு கட்டிட்டு போயிட்டாரு, அதனாலதான் அவரு ஸ்டேட்டா கட்டிட்டு போயிட்டாரு. மொட்டையை வச்சு மிரட்டி அவர் தமிழ்ல பண்ணா தலைகுரு தான் பண்ணா எழுப்பமா ஆசை வந்தா நான் கண்டிப்பா நானே சொல்றேன். இந்த நிமிஷம் வரைக்கும் 138 தியேட்டர் கொடுத்துருக்காங்க. நான் 120 தான் சொன்னேன், 125 138 பண்ணிருக்காங்க. இன்னும் இப்பதான் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, நம்பர் மட்டும் கேட்டேங்க. இன்னும் இன்னும் போய் தான் பார்க்கணும். நான் அதுக்காக தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க மாதிரி கூட வர முடியல, அங்கே போய் உட்காந்துருந்தா எனக்கு தேட்டரில் பேனேஜ் பண்ணி கொடுங்க, நிறைய பேர் புக் பண்ணுறது கேட்குறான்னு சொல்லி கேட்குறதுக்காக தான் போயிருந்தேன். மன்னிச்சுக்கணும், அதான் தான் முதல் நம்ம வர முடியல. என்ன அங்கே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி முடிஞ்சிருக்கோம், லேட் ஆயிடுச்சு. தேட்டர் நிறைய பேர் புக் பண்ணுறது கேட்டு வரலன்னு கேட்டேன். இந்த பண்டிகை படத்தில் வந்து நல்லா ஃபிட்டாக இதுவாக பண்ணியிருப்பீங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இன்க்ரூவ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இது காமெடி ஜெனர் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறம் வந்து இது எப்படி காமெடி அந்த மாதிரி இது மூவ் பண்ண போறீங்களா இல்லை? அது அதை அடுத்தது பண்ணுறது, நான் 80s நடக்கிற க்ரைம் டிடெக்டிவ் க்ரைம் த்ரில்லர். ஸோ டிடெக்டிவ் க்ரைம் த்ரில்லர் என்ன வச்சு வந்து அது வந்துச்சு கூட எனக்கு பெருசாக பேக்ரவுண்ட் சார் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பண்ணால் நல்லா இருக்குமே தோணுச்சு. ஸோ அந்த படம் நான் பண்ணியிருக்கேன். அந்த இதுக்கப்புறம் நான் பண்ணுற படமும் ஒரு க்ரானிக் ஆல்கஹாலிக் பற்றி ஒரு கதை, அது கொஞ்சம் புது ஏரியாவில் தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசை. என்னோட பண்டிகையாக இருக்கட்டும், யாமிருக்க பயமாக இருக்கட்டும், கழுகு எடுத்துட்டோம், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படங்கள் வந்ததில்லை. அந்த ஒரு ஸ்பேஸில் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரீட் ஃபைட்டை பற்றின படம் வந்ததில்லை, கழுகு அந்த பாத்த தூக்குற கதை வந்ததில்லை.
எனக்கு வர கதையில எனக்கு பெஸ்ட் கதை தான் என்னால் சூஸ் பண்ண முடியும். ஸோ ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் என்ன எழுதுறாங்களோ அவங்க மைண்ட்ல இந்த தாட் வந்துச்சுன்னா என்ன அப்ரோச் பண்றாங்க. சார், நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஃபைட் கிளாஸ்க்கு போனேன் 6 மாதம். அதுக்கப்புறம் நான் எனக்கு நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய தியேட்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு கும்பல் இருந்துச்சு அவங்களை என்டர்டெயின் பண்ணது நான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இல்லை. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றது கடவுள் கொடுத்துருக்கான். டிக்கெட் விலை ஏற்றுறது பத்தி கமெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனா ஏத்துனா மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அது உண்மைதான். ஆனா எனக்கு தெரிஞ்ச பாஷையில் வந்து படம் மட்டும்தான் இருக்கு, பெரிய படம் சின்ன படம் இல்லை. அதை தாண்டி வந்து ஓடுற படம் ஓடாத படம் இருக்கு. ஹிட் ஆன படங்கள் ஆட்டோமேட்டிக்காக பெருசாகுது. பெரிய மெகா பட்ஜெட்டில் பண்ற படங்கள் நல்லா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக சின்னதாக இருக்கு. ஸோ இது ஒரு டிபேட்டாகவே பண்ணலாம், எது பெரிய படம் எது சின்ன படம். நல்ல படம் அதான் சொல்றேன். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னா அதே சின்ன படம் நீங்க சொல்லி சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்படி சொல்லதாங்க, விலை ஏற்றாலும் இருக்கனாலும் ஒரு படம் நல்லா இருக்கு தரமா இருக்குன்னா அந்த தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஆடியன்ஸ் தியேட்டருக்கு கண்டிப்பா வராங்க. யாருமே வரல என் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. வரலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை தேட ஒன்றை தவிர ஆடியன்ஸ்ல நம்ம சொல்லக்கூடாது. படம் ஜூலை 7 தமிழர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. நம்ம தோனி பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. 7/7 தோனியோட பர்த்டே அண்ட் நம்ம தலையோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது படம் 7/7. ஸோ எல்லாரும் தோனி பர்த்டே 7/7 எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். தோனியோட தோனியும் கூட்டிகிட்டு போய் பாருங்கள். ஸோ இந்த படம் ஓடணும், உங்கள் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ வெரி மச்.